கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம் சாய்ந்தது. வாகை இடைத்தரு சந்திப்பில் உள்ள இந்த ஆலமரம் மழை பெருவெள்ளத்தின் போது கூட மரம் கம்பீரமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று இரவு திடீரென மரம் லேசாக ஆடிய நிலையில் சாய்ந்து விழுந்தது. மரத்தின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த 2 ஆட்டோக்கள் சேதமடைந்தன. தீயணைப்பு படை வீரர்கள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்த 6 மணி நேரம் ஆனது.